அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. எழுத்துக்கள் எல்லாம் ஆ என்கிற அகரத்தை அடிப்படையா கொண்டுதான் தொடங்குது. அதே மாதிரிதான் இந்த உலகமும் நமக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தியால தொடங்கி இயங்குது. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. கற்றதனால் ஆய பயனென்கொள் வாளறிவன் நற்றார் தொழார் எனேன். நம்மளை விட அறிவால மூத்த பெரியவங்க முன்னாடி வணங்கி நிற்கிற பண்பு நமக்கு இல்லைனா என்னதான் நம்ம படிச்சிருந்தாலும் அதனால என்ன பயன் இருக்க முடியும்? ஒரு பயனுமே இருக்காது. கற்றதனால் ஆய பயனென்கொள் வாளறிவன் நற்றார் தொழார் எனேன். மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். நம்ம மலர் போன்ற மனசுல அன்பே உருவமாயிருக்கிற அந்த பரம்பொருளை நிலநிறுத்தி போற்றி வாழுறவங்களோட வாழ்க்கை இந்த உலகத்துல ரொம்ப நாளைக்கு நிலைச்சு நிற்கும். மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. விருப்பு வெறுப்பில்லாம சுயநலமில்லாம இருக்கிற அந்த பரம்பொருளை பின்பற்றி நடக்கிறவங்களுக்கு எப்போதுமே துன்பம் வரவே வராது. வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. இறைவன்னா யாருன்னு உண்மையா புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கைய நடத்த முயற்சி செஞ்சா அவங்களுக்கு நன்மையும் தீமையும் ஒன்னாதான் தெரியும். அதனால ஏற்படுற விளைவும் அவங்களை எந்த விதத்திலுமே பாதிக்காது. இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். மெய் வாய் கண் மூக்கு செவி ஆகிய அஞ்சு புலன்களையும் கட்டுப்படுத்தி ஒரு தூய ஒழுக்கமுடையவரா இருக்கிற அந்த பரம்பொருளோட அடிகளை பின்பற்றி நடந்தா நம்மளோட இந்த புகழ் நிறைஞ்ச வாழ்க்கை பூமியில எப்போதுமே பேசப்படும். பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். தனக்குவமை இல்லாதான் தாள் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றலறிது. தனக்கு ஈடு இணை இல்லாத அந்த பரம்பொருளோட அடிகளை வணங்கி நடக்கிறவங்களை தவிர மற்றவங்களோட துன்பமும் மனக்கவலையும் தீர வழியே இல்லை. தனக்குவமை இல்லாதான் தாள் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றலறிது. அறவாளி அந்தணன் தாள் சேர்ந்தார் கல்லால் பிறவாளி நீந்தலறிது. உண்மைக்கு அதிபதியாயிருக்கிற அந்த பரம்பொருளை பின்பற்றி நடக்கிறவங்களை தவிர மற்றவங்க அவங்க வாழ்க்கையில வர கடல் போன்ற துன்பத்தை கடக்கிறது அவ்வளவு எளிதான காரியம் இல்லை. அறவாளி அந்தணன் தாள் சேர்ந்தார் கல்லால் பிறவாளி நீந்தலறிது. கோளில் பொறியின் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்காத்தலை. நமக்கு ஐம்பொறிகள் இருந்தும் அதனால செய்யக்கூடிய எட்டு குணங்களை செய்ய முடியலனா என்ன நிலைமை ஏற்படுமோ அதே நிலைமைதான் ஈடில்லா ஆற்றலும் பண்பும் கொண்ட அந்த பரம்பொருளை வணங்காதவங்க நிலைமையும். கோளில் பொறியின் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்காத்தலை. பிறவி பெருங்கடல் நீந்துவர்
நீந்தார் இறைவன் அடி சேராதார். வாழ்க்கைங்கிற பெரிய கடலை நீந்தி கடக்க முயற்சிக்கிறவங்க அந்த பரம்பொருளை அடிதொட்டு வணங்கி நடக்கலனா அவங்க இந்த வாழ்க்கை கடலை நீந்தி கடக்க முடியாமலே போயிடும். பிறவி பெருங்கடல் நீந்துவர், நீந்தார் இறைவன் அடி சேராதார்.